நடுக்கடல்ல இருக்க அந்த டைட்டானிக் கப்பலை பாக்குறதுக்கு போன அந்த டைட்டன் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் மாதிரியே இப்ப இந்தியா ஒரு தரமான நீர்மூழ்கி கப்பலை ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் இந்தியாவோட முதல் மனிதர்களை கொண்ட நீர்மூழ்கி கப்பல். இந்த ப்ராஜெக்டுக்கு பேரு சமுத்திரயான் ப்ராஜெக்ட்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு பேரு மச்சையா 6000 வச்சிருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் போனதை விட 2000 மீட்டர் அதிகமாகவே போக போகுது. இந்த மச்சையா நீர்மூழ்கி கப்பல் 6000 அடி வரைக்கும் போக போகுது. இதுல 12 மணி நேரம் செயல்படுறதுக்கான திறனும் இன்கேஸ் எமர்ஜென்சி ஆச்சுன்னா 96 மணி நேரம் செயல்படுற திறனும் கொடுத்திருக்காங்க. யார டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னை. இந்த சமுத்திரயான் ப்ராஜெக்ட் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போறாங்க அப்படின்னா ஆழ்கடல்ல இருக்க வளங்களையும் அதோட எக்கோசிஸ்டத்தையும் ஆராயறதுக்காக. இந்த சமுத்திரயான் ப்ராஜெக்டுக்கு மட்டும் 4077 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பாத்தீங்கன்னா 2026 செயல்படுத்த போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, பிரான்ஸ், ஜப்பான், சைனா போன்ற ஆழ்கடல் 6000 எலைட் கண்ட்ரீஸ்ல ஒன்னா இந்தியாவும் வந்துடும்.